ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் காரடையா நோன்பு. அது தவிர இன்னும் வேறு பல விசேஷங்களும் இன்றைய தினத்துல இருக்கு. அதோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமின்றதால மிக மிக சக்தி வாய்ந்த மகாகால பைரவ ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். முதல்ல இன்றைய தினம் பங்குனி மாத பிறப்பு. பங்குனி மாத பிறப்புன்றதுனால மாத பிறப்பு பூஜையை செய்வார்கள். முன்னோர்களுக்கான மாதா மாதம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களை செய்பவர்களும் உண்டு. இரண்டாவதாக இன்றைக்கு அஷ்டகா. அஷ்டகான்றது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 96 தர்ப்பண நாட்கள், அதாவது ஷண்ணவதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவா. அதுல ஒன்று இந்த அஷ்டகாவும். ஒவ்வொரு வருடமும் தாய் தந்தையரான முன்னோருக்கு ஸ்ராத்தம் செய்வது போல இந்த அஷ்டகா அன்வஷ்டகா அஷ்டகை அன்வஷ்டகை நாட்கள்லையும் பித்ருக்களுக்கு ஹோமம் செய்து சாப்பாடு போட்டு முறையா ஸ்ராத்தம் செய்பவர்களும் உண்டு. அதனால நாம இன்றைய தினத்துல நமது முன்னோர்களையும் நினைத்து பித்ருக்களையும் நினைத்து முன்னோர்களுடைய ஆசியையும் பெற வேண்டும். மூன்றாவதாக இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி புதன்கிழமை என்று அமையப்பெற்றால் புதாஷ்டமி அப்படின்னு சொல்றது உண்டு. அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த நாள்ல சிவன் கோயிலுக்கு போய் பைரவர் வழிபாடு செய்யணும், அல்லது துர்கையை வணங்க வேண்டும், அல்லது அஷ்டமி திதியில பிறந்த கண்ணனை கிருஷ்ணனை வெண்ணெய் வைத்து வணங்க வேண்டும். அதனால நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்தது நான்காவதாக இன்னைக்கு சம்பத் கௌரி விரதம். இன்றைக்கு காரடையா நோன்பு விரதத்தோட சேர்ந்து சம்பத் கௌரி விரதமும். ஒவ்வொரு மாதமும் அம்பாளுக்குரிய விரத நாட்களை கௌரி விரத நாட்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஒவ்வொரு கௌரி விரதத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதுல இந்த பங்குனி மாதம், அதாவது இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டிய கௌரி விரதத்துக்கு சம்பத் கௌரி விரதம் அப்படின்னு பேரு. சகல விதமான செல்வாக்குடன் பெண்கள் வாழ்வதற்கும் குடும்பத்தில் கருத்து ஒற்றுமைக்கும் இந்த விரதமானது அனுசரிக்கப்படுறது. காரடையா நோன்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சதுனால ரெண்டு விரதத்தையும் சேர்த்துக்கலாம். அம்பாளை வழிபடுவது தானே நமது முக்கியமான நோக்கம். முதல்ல மாதப்பிறப்பு அஷ்டகான்னு சொல்லி பார்த்தோம். அதனால இன்றைய தினம் பித்ருக்களை நினைத்து வழிபடணும். அதனால நான் பித்ருஸ்துதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அடுத்தது இன்றைக்கு அம்பாளுக்கு முக்கியமான தினம். இதற்கு முந்தைய பதிவு தீர்க்க சுமங்கலி ஸ்லோகம் போட்டிருக்கேன், அதை வேண்டுமென்பவர்கள் பார்த்து கொள்ளவும். மேலும் பல பதிவுகள் இருக்கு, நீங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். ஸ்பேஸ் லிமிடேஷன் அப்படின்றதுனால கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருப்பேன். சோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் போய் செக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த பதிவுல தேய்பிறை அஷ்டமிக்காக மிக மிக சக்தி வாய்ந்த மகாகால பைரவ ஸ்தோத்திரம் பார்த்தோம். சிவனோட அவதாரங்கள்ல ஒருவர் ஸ்ரீகால பைரவர். காக்கும் கடவுளான பைரவர் வேண்டியதை வேண்டியபடி வழங்கக்கூடியவர். எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராக விளங்கும் இவருக்கு தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே விசேஷம். அதனால இந்த தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு கால பைரவாஷ்டகம், இந்த மகாகால பைரவ ஸ்தோத்திரம், பைரவ கவச்சம், இதெல்லாம் இன்றைய தினம் சொல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள்லாம் தூண்டப்பட்டு நமக்குள்ள அபரிமிதமான சக்தி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அழியும் என்பது நிச்சயம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்தந்த இறைவனுக்குரிய மூல மந்திரம் இருக்கும். அதனால ஸ்தோத்திரங்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்ற போது நம்மளையே அறியாம அந்த மூல மந்திரத்தையும் நம்ம ஜபிக்கிறோம். சோ அதற்குண்டான பவர் சக்தி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றது நிச்சயம். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. இந்த மகாகால பைரவ ஸ்தோத்திரத்தோட ஆற்றலையும் அதிர்வுகளையும் உணர்றதுக்கு ஒருத்தர் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கணும், இல்ல கண்டிப்பாக கேட்கணும். காலபைரவான்றது சிவபெருமானுடைய பயங்கரமான வெளிப்பாடு. காலான்றது காலத்தை கட்டுப்படுத்துபவன். பைரவான்றது பயங்கரமான வடிவம். அவரது வடிவம் பயமா இருந்தாலும் காலபைரவர் தன்னுடைய பக்தர்கள்ட்ட மிகுந்த கருணை கொண்டவர். அவரை வணங்குறது பல பல நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடியது. ஸ்தோத்திரத்தை யார் ஒருத்தர் சொன்னாலும் கேட்டாலுமே அவர்களுக்குள்ள சக்தி தூண்டப்படும்ன்றது நிச்சயம். அவர்களுக்குள்ள ஒரு அளப்பரிய சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், அளப்பரிய ஆற்றல் கிடைச்ச மாதிரி உணர்வு பூர்வமா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறவரோட எதிரில எதிரிகள் கூட நிற்க முடியாது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருத்தருடைய உள் ஆற்றல தூண்டுகிறது. இது உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். மகாகால பைரவாஷ்டகம், தீக்ஷ்ண தம்ஷ்டகால பைரவாஷ்டகம். ஓம் யம் 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 யக்ஷரூபம் தசதிஷி விதிதம் பூமி கம்பாயமானம்
சம் சம் சம்ஹார மூர்த்திம் சிரமுகுட ஜடாசேகரம் சந்திரபிம்பம் தம் 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 தீர்கம் விக்கிருத்தனகமுகம் சோர்த்வரோமம் கராளம் பம் 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 பாபநாசம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ரம் 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 ரக்தவர்ணம் கடிகடிததனும் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராகராளம் கம் 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 கோஷ கோஷம் ககககடிதம் கர்ஜரம் கோரநாதம் கம் 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 காலபாஷம் த்ருக த்ருக த்ருடிதம் ஜ்வாலிதம் காமதாகம் தம் 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 திவ்யதேகம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் லம் 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 வதந்தம் லலலலலலிதம் தீர்கஜிஹ்வாகராளம் தூம் 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 தூம்ரவர்ணம் ஸ்புடவிகடமுகம் பாஸ்கரம் பீமரூபம் ரும் 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 ரூண்டமாலம் ரவிதமணியதம் தாம்ரநேத்ரம் கராளம் நம் 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 நக்னபூஷம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் வம் வம் வாயுவேகம் நதஜனசதயம் ப்ரஹ்மசாரம் பரந்தம் கம் கம் கட்கஹஸ்தம் த்ரிபுவனவிலயம் பாஸ்கரம் பீமரூபம் சம் 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 சலித்வா சல சல சலிதா சாலிதம் பூமி சக்ரம் மம் 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 மாயி ரூபம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஷம் 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 சங்கஹஸ்தம் சசிகர தவளம் மோக்ஷ சம்பூர்ண தேஜம் மம் 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 மகாந்தம் குலமகுல குலம் மந்திரகுப்தம் சுநித்யம் யம் 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 பூதநாதம் கிளி கிளி கிளிதம் பாலகேலி பிரதஹானம் ஆமாமாம் ஆந்தரிக்ஷம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் கம் 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 கட்கபேதம் விஷமமிருதமயம் காலகாலம் கராளம் க்ஷம் 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 க்ஷிப்ரவேகம் தஹ தஹ தஹனம் தப்த சந்தீப்யமானம் ஹௌம் 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 காரநாதம் பிரகடித ககனம் கர்ஜிதைர் பூமி கம்பம் பம் 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 பாலலீலம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் சம் 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 சித்தியோகம் சகல குணமகம் தேவதேவம் பிரசன்னம் பம் 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 பத்மநாபம் ஹரிஹரமயனம் சந்திர சூர்யாக்னி நேத்ரம் ஐம் 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 ஐஸ்வர்யநாதம் சதத பயஹரம் பூர்வதேவஸ்வரூபம் ரௌம் 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 ரௌத்ரரூபம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஹம் 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 ஹம்சயானம் ஹசித கலஹகம் முக்தயோகாட்டஹாசம் தம் 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 நேத்ரரூபம் சிரமுகுட ஜடாபந்த பந்தாக்ரஹஸ்தம் தம் தம் தங்கானநாதம் த்ரிதசலடலடம் காமகர்வாபஹாரம் ப்ரும் 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 பூதநாதம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஹம் 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 ஹம்சயானம் ஹசித கலஹகம் முக்தயோகாட்டஹாசம் தம் 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 நேத்ரரூபம் சிரமுகுட ஜடாபந்த பந்தாக்ரஹஸ்தம் தம் தம் தங்கானநாதம் த்ரிதசலடலடம் காமகர்வாபஹாரம் ப்ரும் 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 பூதநாதம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் நமோ பூதநாதம் நமோ பிரேதநாதம் நம காலகாலம் நம ருத்ரமாலம் நம காளிகா பிரேமலோலம் கராளம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் இதி மஹாகால பைரவாஷ்டகம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.